ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கோவக்காய் பச்சடி செய்ய போகிறேன். கோவக்காய் பார்த்து தெரியும் எல்லாருக்கும், அது காட்டலான்ட்டு இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, இது கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தனியாவும் ஒரு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும், இது வந்து பூண்டு, பூண்டும் கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அந்த வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட் வரும். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு அதிலே நம்ம வந்து இது போட்டுக்கணும், தனியா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு அந்த கோவக்காயும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ என்ன சுட்டு போச்சான்னு பார்க்கலாம். என்ன சொல்றாட்டி சீக்கிரம் அந்த கடுகு புரியாது. அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். இது டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம யூசேஜை பொறுத்து இருக்குது. நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஒரே நாள் ஆகிடும். கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா நம்ம மூணு நாள், ஒரு வாரம் கூட வரும். இது கடைங்களில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த தொண்டைக்காய் பச்சடி இல்லாமல் கல்யாண வீடுங்களில் சாப்பாடே இருக்காது, அந்தளவுக்கு இது ஃபேமஸ்ஸு. வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் முக்கியமான ஐட்டம் இந்த கோவக்காய் பச்சடிங்கிறது. இதில் என்ன போட்டிருக்கேன்னா வெந்தயம், ஜீரகம், கடுகு இது போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சவுடனே நம்ம வந்து தனியாவையும் அந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா போடுறோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தனியா இது மூணு போடுறோம். பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டிருக்கேன். என்ன செய்யணும், எப்பவும் அரைக்கும்போது ஒரு மிளகா ரெண்டு மிளகா எடுத்து வச்சுட்டு அரைப்பேன். அப்புறம் நிறையா நம்ம போட்டோம்னு வச்சுங்க நம்மளுக்கு காரம் ஜாஸ்தி ஆகிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே மிக்சியில் இதை ஒரு ஓட்ட ஓட்டிட்டு அப்புறமா நம்ம பச்சடி பண்ணுறதை ஓட்டினோம்னா நம்மளுக்கு ஈவனாக வரும், இல்லாட்டி இது திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்கு தான் இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் மிக்சியில் ஜாரில். நம்ம கோட்டையை வதக்கிறதுக்குள்ளே இது ஆச்சு வேணும், மிக்சியில் அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். எப்பவுமே இது ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா நீங்கள் கோவக்காய் போட்டிங்கன்னா ஈவனாக அரைப்படும், இல்லாட்டி இது சீக்கிரம் அரைப்படாது, கோவக்காய் சீக்கிரம் அரைப்பட்டு போயிடும். இப்போ நீங்கள் பச்சடி பார்த்திங்கன்னா திப்தியாக இருக்கும், அவ்வளோ இதுவாக வராது. வெந்தயம் கொஞ்சமாக போட்டுங்க, ஜாஸ்தி போடாதீங்க, எனக்கு கசந்து போயிடும். இப்போ நம்ம வந்து அந்த கோவக்காய் இருக்கு இல்லையா அதை வதக்கிக்குவோம். நான் கொஞ்சமாக தாங்க பண்ணியிருக்கேன், ஒரு ஏழு காய் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜாஸ்தி யூசேஜ் இருக்காது. ஆக்சுவலாக எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதும் பிடிக்காது. ஒன் ஆர் டூ டேஸ் ஆகி போகிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். ரெண்டு நாள் வச்சுருந்தா ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது டேஸ்ட் மாறி போயிருக்கு இல்லையா, அதனால் அப்பப்போ பண்ணிக்கிறது பெட்டர்.
அஞ்சு பத்து நிமிஷம் மணக்கிட்டால் நம்மளுக்கு ஆகிப்போயிடும். அதனால் இப்போ நம்ம மிக்சியில் இதெல்லாம் அரைச்சிவோம். அது அரைக்கிற இதாக வரத்துக்குள்ள அதெல்லாம் நான் ஒன்று ரெண்டு ஒரு பச்சை மிளகா மொத்தம் காஞ்ச மிளகா நாலு போட்டிருந்தேன் அதை ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன். காரம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாகி போச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நாலு காஞ்ச மிளகா போட்டேன். இப்போ ரெண்டு தான், ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன். நாலு போட்டேன் பதக்கும்போது அரைக்கும்போது ரெண்டு தான் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்கோம். திப்பு திப்பியாக தான் இருக்கும். நம்ம விசேஷத்தை அரைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாகும். புளி கொஞ்சம் உற வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோம். எக்ஸாக்ட் பண்ணிட்டு அது சின்னி சில பேர் வாங்கி வைக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரோட வைக்கிறேன்னாரு, நான் தான் வேணான்ட்டேன். அது மேலே என்னமோ போட்டு நம்மளே போட்டு மூண்ட மாதிரி இருக்குது. அது சின்ன அது பழக்கம் இல்லாதனால என்னமோ தெரியல, எனக்கு அது பிடிக்கல. இது கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நம்ம இதில் வந்து இதுக்குள்ளே அந்த புளி தண்ணி இருக்கு பாருங்கள், அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மறந்துடக்கூடாது இல்லையா. அது மாதிரி இதில் நல்லா வதங்கின பிறகு இதையும் மிக்சியில் உப்பு போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டுக்கல, கடுகு உளுத்தம்பருப்பு போடல நான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் பெருங்காயம் பூண்டு நசுக்கின பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வதங்கினோடனே கொஞ்சமாக போயிடுச்சுக்கோங்க. அதனால் நான் ரெண்டு மிளகா போட்டது கரெக்டாகிடுச்சு. நான் ரெண்டு மிளகாவும் காஞ்ச மிளகா ரெண்டும் பச்சை மிளகா ஒன்றும் போட்டுருக்கேன். அப்புறம் அரைக்கும் போது ஜாஸ்தி போட்டோம்னா இதாகிடும். கேஸ் கட் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா திப்பு திப்பியாக இருக்கும். இந்த தனியா இந்த வெந்தயம் இதெல்லாம் சரியாக அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அதை ஓட்ட விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கோவக்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். திருப்பி நம்ம தாளித்த பிறகு வதக்குவோம் இல்லையா, அப்போ வந்து ஒன்றும் இதாகாது. பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கோம். உப்பு
உப்பும் போட்டுட்டோம். உப்பையும் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப வாசனையாக இருக்குங்க அந்த தனியா வாசனை. வர மிக்ஸி எல்லாம் ரெண்டு வருஷம் ஆனால் ஓடுறது பிரச்சனை கொடுக்குது. அப்போ தானே புதுசு புதுசாக எல்லாம் வாங்குவாங்க கடைக்காரங்களும் அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அரைப்பட்டு போச்சு. இப்போ நம்ம வந்து இதை இந்த பேனில் மாட்டிக்கலாம். நான் என்ன செய்வேன்னா அதிலே தாளிக்க மாட்டேன். தாளித்தோம்னா என்ன அது ஏற்கனவே அதை வதங்கினதில் ஒட்டிக்கிட்டு வர்றதுக்கும் அதில் போட்டு நம்ம தாளித்தோம்னு வச்சிங்களேன் தாளிக்கிறதுக்கு நாள் ஆகும். தாளிக்கிற கரண்டியை வச்சு நான் கொஞ்சமாக தாளிச்சுக்குவேன். அது உங்களுக்கு தாளிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் மிக்சி சூடாகவே ஆகிப்போச்சு. கொஞ்சம் தாங்க அரைச்சிருக்கேன். இதே எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் ரெண்டு பேர் தான். இதே எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வரும். தாளிச்சுக்கிறேன். அதிலே தாளிக்கலாம். சொன்ன மாதிரி அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதான் இந்த மிக்சியில் இருக்கலாம். நான் அப்புறமா அழித்து போட்டுக்கிறேன். இதில் என்னென்ன போடுறோன்னா கடுகு கடுகு ஜீரகம் வேணா நீங்கள் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நான் போடல. அது எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் போடுறதில்ல. போட்டால் சாப்பிடும்போது கொஞ்சம் கருக்கு கருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது நசுக்கின பூண்டு பெருங்காயம் போட்டுக்குவோம். நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொல்கிற மாதிரி பெருங்காயத்தை கடைசியாக போடுவோம். அவருக்கு பெருங்காயத்து மேலே அவருக்கு ஒரு பெரிய காதலே இருக்குது. இதில் பார்த்துறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்க. அரைக்கும்போது அரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நிறுத்திட்டேன் கேஸ். ஏன்னா ரொம்ப கூட ஆயிடுச்சுன்னா தீஞ்சு போயிடும். சூட்லேயே நம்மளுக்கு அந்த இது இருக்கு பாருங்கள். பூண்டு நசுக்கின பூண்டும் கருவேப்பிலையும் காஞ்சிடும். அப்படியே வச்சுருந்தோம்னா வீட்டில் வந்து பொசுங்கின மாதிரி ஆகும். இப்போ நம்ம பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கோம். இது வந்து வெங்கடேஷ் பட்சாகிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். தான் கடைசியாக பெருங்காயம் போடணும் பாரு இல்லையா. முன்னாடியே போடக்கூடாதுன்னு பாரு. அதனால் இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து கொடுக்கும்.
வாசனையாக மனமாக இருக்குங்க. பூண்டு வர நசுக்கு நான் சேர்த்தோமா, இன்னும் வாசனை சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்குது காரம், வேணால் நம்ம ஏற்கனவே வதக்கின பச்சை மிளகா இருக்குது, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது ஏற்கனவே வதக்கிட்டோம், நல்லா திருப்பி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே மிளகா மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கணும், ஜாஸ்தியாக காரமாகிடக்கூடாது. அதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.